ஆண்டவர் உலக லட்சணமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசபை சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டுடைய 15 நாள் திங்கட்கிழமை காலை பொழுதிலே அன்னதின கண்மலை தேன் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கத்துக்குள்ளாகி மகிழ்ச்சி அடைகிற கத்துக்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 15 சங்கீதத்துடைய 4 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தனக்கு ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் என்றாலும் தவறாதிருக்கிறான் என்று போச்சு. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வாக்கு மாறாதவர் அல்லது வாக்கு தவறாத ஒரு தேவன். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனே என்ன செய்ய, வாக்கு தவறாதிருக்கிறார், தனக்கு நஷ்டம் வந்தால். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அப்படி இருப்பானா? தேவன் எப்படி இருப்பார்? வாக்கு ஒருபோது என்ன செய்ய மாட்டார், மாறவே மாட்டார். இந்த ஆண்டு நம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வாக்கு தத்தங்கள் கிடைத்திருக்கும். சபையின் வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். வேதத்தை வாசிக்கும் போது சில வாக்கு தத்தங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அதெல்லாம் நடக்குமா நடக்காதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். கண்டிப்பாய் உடைய வாக்குகள் எல்லாம் இப்படி ஆம் என்றும் ஆமே நின்று விடும். அதனால் இந்த வாக்கு தத்தங்களை தேவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஏன் அப்படின்னா, அவர் வாக்கு ஒருபோது மாற மாட்டார். என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று என்னாகும். 23 பிலையாம் சொல்லும்போது அவ்விதமாய் சொல்லுகிறார். சொல்லி எப்படி செய்யாமல் இருப்பார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதெல்லாம் கேட்க வேண்டாம். சொல்லிட்டான் அவர் கண்டிப்பாக நிச்சயவார் செய்வார். நம்ம வாழ்க்கையில் சந்தேகங்கள் சில நேரம் வருவது இயல்பு தான். அதெல்லாம் ஆண்டவர் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. ஐயோ அப்படி நினச்சிட்டோமே, இந்த கண்மணித்து நிகழ்ச்சிக்கிட்ட ஐயோ தப்பாக நினச்சிட்டோமோ. மனித வாழ்விலே சில நேரங்கள் சந்தேகங்கள் வருவது இயல்பு தான். அதெல்லாம் ஆண்டவர் நூல் போட்டுலாம் பார்க்க மாட்டார். அவர் அப்படியே வாழ்க்கையில் வந்துச்சா இல்லையா சந்தேகம் வந்துச்சு. அவனுக்கு வாக்கு தத்தம் மூலமாக பேச, நான் உனக்கு மகா பெரிய பலன கேடகமாக இருக்கு அப்படின்னா, எனக்கு பிள்ளை இல்லையே பிள்ளை தருவேன்னு சொன்னேன், வருஷங்களை ஓடி போச்சு அப்படின்னா அவனை பலப்படுத்தினார். இன்றைக்கு இந்த கண்மணித்திய நிகழ்ச்சியின் வாயில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும், தைரியமாக இருப்பான். கடந்த ஆண்டுகளிலே கடந்த நாட்களிலே இந்த புதிய ஆண்டிலே தந்த எல்லா வாக்கு தத்தமும் அவர் தந்தது தான், அவருடைய வார்த்தை தான், அவர் உரைத்தது தான், அவர் சொன்னது தான். நம்முடைய இயேசு தான் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். கண்டிப்பாக அந்த வாக்கு அவர் தவறவே மாட்டார். பிள்ளை தருவேன் அப்படின்னா 25 போனானையா, அதை சொன்னவர் உயிரோடு இருக்கார். ஆமே, 100வது வயர் ஒரு அருமையான ஆன்மகன். அதான் வானத்து நட்சத்திரத்தை என்ன குடும்பம் சந்ததி என்ன. இதில் ஆண்டுகள் பல கடந்து வந்திருக்கலாம். சொன்னவர் எப்படி செய்யாமல் இருப்பார்? செய்து அவர் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னாரோ அது நடந்துக்கிட்டே இருக்கு. சென்சஸ் அத்தோடைய பிள்ளைகள் எடுக்கவே முடியாது. காரணம், அவங்க ஒரு டைம் போயிட்டு வர்றதுக்குள்ள 1000கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் நம்மை குறித்து யாராலும் கணக்கிடவே முடியாது. யாக்கோபின் தூளை என்ன தக்கவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளை என்னவே முடியாது. எங்கள் ஊர்லலாம் ஒரு சின்ன குடும்பம் வந்து நாங்கள் தான் இருந்தோம். பேதேவசா ஓ அந்த குடும்பமாக இன்னைக்கு போய் பாருங்கள், 10000கணக்கான ஜனங்கள் இந்த வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், அதை தவறவே மாட்டார். நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அந்த சமாதானத்தோடு நான் வாழ்வும் கர்த்தருமே ஆசை. நல்ல பிதாவே, வாக்கு தவறாத தேவனாக இருக்கிற முடியும். இந்த ஆண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கை கிடைத்திருக்கிற கொடுத்திருக்கிற அந்த வாக்கு நீ நிறைவேற்ற முடிய நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னு ஆலோசி. இயேசு விரும்பத்த ஜபங்கிறது நல்ல பிதா. ஆமே. கால்பெஸ்ட் நாளைக்கு காலை அனுதின கண்மலையத்தை நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமே.